விவசாயிகள் புறக்கணிக்கப்படுவது தொடர்ச்சியாக இந்தியாவிலேயே நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வழங்குவதும் ஆட்சிக்கு வந்து பின்பு நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதும் ஒரு தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட விவசாயிகள் தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்ற பிரச்சனைகளை தேர்தல் நேரத்தில் கூட கோரிக்கைகளாக விவசாயிகளிடம் வைக்காமல் ஓட்டு கேட்டு வருகின்ற அரசியல் கட்சிகளை கண்டித்தும் விவசாயிகளிடம் மிக முக்கியமான கோரிக்கைகளை விவசாயிகளுக்கு வாக்குறுதிகளாக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய அந்த கொப்பரை தேங்காய்களை பாரத் கோக்ரட் ஆயில் என்கிற பெயரிலே விற்பனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடும், ஏனென்றால் மத்திய அரசு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்கிற நெல்லை பாரத் அரிசி என்ற பெயரில் விற்பனை செய்கிறது, பாரத் தால் என்ற பருப்பு விற்பனை செய்கிறது, பாரத் வெங்காயம் விற்பனை செய்கிறார்கள், அதைவிட பாரத் ஆட்டா என்று சப்பாத்தி மாவு விற்பனை செய்கிறார்கள். ஆக தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை நாங்கள் 2 ஆண்டுகளாக மத்திய அரசிடம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட எங்களுக்கு வாக்குறுதியாக வழங்கப்படவில்லை. அதே போல தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நியாய விலை கடைகளிலே மானிய விலையிலே இந்தோனேசிய மலேசிய பாம் ஆயிலை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாம் ஆயிலை 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு வெளிநாட்டிலிருந்து வாங்கி 25 ரூபாய்க்கு உள்ளூரில் விற்பனை செய்கிறார்கள். 75 ரூபாய் 1 லிட்டர் பாம் ஆயிலுக்கு மானியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டிலே தேங்காய் நிலக்கடலை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் வருமானமின்றி வாழ்வாதாரமின்றி சிரமப்பட்டுக் கொண்டிருக்க ஆண்டுதோறும் 1800 கோடி ரூபாய் வெளிநாட்டிற்கு மானியமாக சென்று கொண்டிருக்கிறது. இதை ரத்து செய்யக்கோரி தொடர்ச்சியாக நாங்கள் போராடி வருகிறோம். அதை கூட வாக்குறுதியாக கொடுக்கவில்லை. இன்னொன்று குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், கடந்த 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் இது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை 2வதாக வைத்திருக்கிறோம். 3வதாக விவசாயிகளுடைய நில உரிமை என்பது இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது. இனாம் நிலங்களை வக்கு வாரியமும் இந்து சமய அறநிலைத்துறையும் தொடர்ச்சியாக பறித்து கொண்டிருக்கிறார்கள். இனாம் ஒழிப்பு சட்டங்களை அமல்படுத்தி விவசாயிகள் கொடுத்த பட்டாக்கள் எவ்வித கேள்வியுமின்றி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நிலங்கள் அனைத்தும் பூஜ்ஜிய மதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தினந்தோறும் நிலங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடு அரசு இதற்கு திமுக தேர்தல் வாக்குறுதி வழங்க வேண்டும் என்கிற ஆகிய 3 கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை 2வது நாளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுக்கு மிக தெளிவாக வாக்குறுதிகளை அரசியல் கட்சிகள் வழங்கும் வரை இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடரும். புலவர்கள் போராடாமல் இந்த நாட்டில் நீதி கிடைக்காது, புலவர்கள் இனிமேல் போராடாமல் இந்த நாட்டில் வாழ முடியாது என்ற சூழ்நிலையை அடிப்படையாக முறியடித்து தகர்த்தெறிவதற்காக நாங்கள் ஒன்று கூடி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம். 2வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கிறீங்க. அரசு கிட்ட பாத்தீங்கன்னா 3 கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். 1 கோரிக்கை பாத்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட லாபெக்ஸ் நிறுவனம் பாத்தீங்கன்னா கொள்முதல் செய்து வைத்திருக்கிற கொப்பரை தேங்காய பாரத் கோகனட் ஆயில் அப்படின்னு விற்பனை செய்யும் பொழுது விவசாயிகளுக்கு தேங்காயினுடைய கொப்பரை தேங்காயினுடைய விலை உயரும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசுக்கு அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. மாநில அரசு அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க பாம் ஆயிலுக்கு பதிவாக நம்ம தேங்காய் எண்ணெய், நம்மளுடைய நாட்டில் விளையக்கூடிய தேங்காய் தினக்கடனை எண்ணெய் எல்லாம் விற்பனை செய்தாங்க அப்படின்னா நம்மளுடைய விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம் முன்னுக்கு வரும் அப்படிங்கறது விலை இல்லாமல் இருக்கு. தேங்காய்க்காகட்டும் தினக்கடனைக்கு எதுக்குமே விலை இல்லாமல் இருக்கு. இப்ப நம்மளுடைய வரி பணத்தை வாங்கி வெளிநாட்டுக்கு கொடுக்குறாங்க நம்மளுடைய அரசு, அது அதெல்லாம் வேண்டாம். நம்ம நாட்டில் விளை வைக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற 2வது ஒரு கோரிக்கைங்க. 3வது கோரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இனாம் நிலம், இது இந்து சமய அறநிலைத்துறை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துன்புறுத்திட்டே இருக்காங்க. அந்த வாழ அந்த நிலத்துல வாழக்கூடிய மக்களை பாத்தீங்கன்னா கோயில் நிலம் அப்படின்னு தவறுதலான ஒரு புரிதலை வச்சு எங்ககிட்ட அதை வெளியேற்ற பாக்குறாங்க. எங்களுடைய நிலத்தை நாங்க விலை கொடுத்து வாங்கி
50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் தலைமுறை தலைமுறையா நாங்க அங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறவங்களை அகதிகள் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய நிலத்தை பாத்தீங்கன்னா ஜீரோ மதிப்பு பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டிருக்குது. இந்த மூணு கோரிக்கையும் அரசு எடுத்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கும் வரைக்கும் நாங்க எத்தனை நாள் ஆனாலும் எங்களுடைய உண்ணாவிரதத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம்.